உறவினர்களுக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் மகிழ்வானதும் மனநிறைவானதுமான ஒரு நாளாக அமைய உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மற்றவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் அடிக்கடி இதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று பஞ்சாங்கத்தில் என்ன குறிப்புகள் இன்றைய நாள் தொடர்பாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டு நிகழ்ச்சியின் இதர பகுதிகளுக்குள் செல்லலாம். இன்று ஜூலை மாதம் வியாழக்கிழமை 6ஆம் திகதி. தமிழுக்கு சோபகிருத ஆண்டு ஆனி 21ஆம் நாள். நல்ல நேரம் காலையில் மட்டும் 10:30லிருந்து 11 மணி வரை, அரை மணி நேரம் தான் இன்றைக்கு நல்ல நேரம் இருக்கிறது. ராகு காலம் பிற்பகல் 1:30லிருந்து மாலை 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. சூரிய உதயம் இன்று காலை 5:58 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி காலை 10:51 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதுமே சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:13 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகள். இனி இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பார்க்கலாம். ஓம் வாகர்த்தாயுவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த இறை வழிபாடுகளிலே ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாட்கள், கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதுர்த்தி திதி, பிரதோஷ காலம் என்று ஒவ்வொரு சிறப்புகள் ஒவ்வொரு ஆலயங்களிலே சிறப்பான வழிபாடுகளோடு கூடியதாக நடைபெறும். அவ்வாறான காலங்களிலெல்லாம் நாங்கள் ஆசார சீரராக சென்று ஆலய வழிபாடுகள் செய்வது. பொதுவாக பௌர்ணமி நாட்களிலே திருவிளக்கு பூஜை வழிபாடுகள், கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள் ஆலயங்களுக்கு சென்று நல்ல மனதோடு தீபங்களை ஏற்றி வைத்து அம்பாளை லக்ஷ்மியை ஆவாகனம் செய்து குங்கும அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவள் இந்த மகாலட்சுமி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, நித்தியலக்ஷ்மி, சத்தியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாக்கியலக்ஷ்மியாக நம்பாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதுமே இறை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பரந்த நோக்கோடு, பரோபகாரமான எண்ணங்களோடு இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் மட்டும் நல்லா இருக்க வேணும், பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சு போகணும் என்று சாமி கும்பிடக்கூடாது. எல்லா மக்களும் க்ஷேமமாக இருக்க வேணும், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற பொழுது அந்த எல்லா மக்களும் என்கின்ற சொல்லிலே நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உறவுகளும் வந்து விடுவோம்.
எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் நல்லாயிருக்க வேண்டும் என்ற பரந்த சிந்தனை நமக்கு வருகின்ற பொழுது நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடியதாம். அவர் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை நமக்கு வர வேண்டும். இந்த திருவிளக்கு பூஜைகள் செய்யப்படுகின்ற பொழுது கன்னிப்பெண்கள், சுமங்கலிப்பெண்கள் நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு இந்த விளக்கு பூஜைகள் சென்று செய்ய வேண்டும். நாகரிக உடைகளோடு நாம் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்யக்கூடாது. திருவிளக்கு பூஜை செய்யப்பட ஒரு பலனும் கிடைக்காது. தலை வீழ்த்து போட்டுக்கொண்டு போய் விளக்கு பூஜை செய்தால் ஒரு பிரயோசனம் கிடையாது. மகாலட்சுமியுடைய அருளுக்கு பதிலாக அவங்க அக்கா தான் அருள் கொடுப்பாள். மூத்த தேவி, மூதேவி, தலைவீதி கோலம்ங்கிறது அபசகுணம். எந்த சுப காரியங்களுக்கும் தலைவிரி கோலத்தோடு நின்றால் அது தரித்திரம் என்று அதனை சொல்லுவது. தலைவிரி கோலத்தோடு ஒரு நாளும் கோவிலே போய் வழிபாடு செய்யப்படாது. ஒரு கல்யாண வீட்டிலே முன்னுக்கு நிற்கக்கூடாது. கல்யாண வீட்டில் போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. தலைவிரி கோலத்தோடு இந்த காரியங்களை செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த திருவிளக்கு பூஜைகளை செய்கின்ற ஒரு தலைவிரி கோலத்தோடு செய்தால் ஒரு பலனும் கிடைக்காது. நமக்கு புறக்குடத்திலே ஊற்றிய தண்ணீருக்கு சமனாகிவிடும். இவை நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நம் முன்னோர்கள் நமக்கு வாழ்வில் உயர்வுக்காக வகுத்ததையெல்லாம் மனதிலே கொண்டு இந்து சமய தமிழ் கலாச்சார உடைகள், தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து, இளம் பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து நம்முடைய கலாச்சார உடைகளை ஆலய வழிபாடுகளிலாவது நாம் செலுத்த வேண்டும். அவ்வாறு அந்த கலாச்சார உடைகளோடு சென்று திருவிளக்கு பூஜை செய்கின்ற பொழுது ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைத்து வாழ்வில் நீங்கள் எல்லா விதமான சிறம்புகளும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். இன்றைய நற்சிந்தனையை உங்களுக்கு வழங்கியவர் சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய நாளுக்கான குரலும் பொருளும். இன்றைய நாளுக்கான திருக்குறள் நாடு என்கின்ற அதிகாரம் 74 738 திருக்குறள். நோயில்லாதிருத்தல் செல்வம், விளைபொருள், வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல் ஆகிய இந்த 5 நாட்டிற்கு அழகு என்று கூறுவார்கள். இதை வள்ளுவர் எப்படி சொல்கிறார் என்றால், பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து ஒரு நாட்டிற்கு அழகு சேர்க்கின்றது, நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறது, வளம் சேர்க்கிறது. என்னென்றால் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் நோயற்ற வாழ்வை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நல்ல விளைபொருட்கள் வளம் பெருகி நாடாக இருக்க வேண்டும். எல்லோரும் இன்பமான வாழ்வை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நல்ல காவல் அந்த நாட்டில் மக்களுக்கு இருக்க வேண்டும். இந்த 5 நாட்டிற்கு அழகு என்று கூறுவார்கள். நாம் அதை சொல்லுகின்ற போது இந்த 5 இருக்கிற நாடு எங்கேன்னு சொல்லுங்கோ, விசா போட்டு போகலாம் என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது. திருவள்ளுவர் சொன்னது போல இந்த இவ்வகை சிறப்புகளும் உள்ள நாடு இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று எனக்கும் தேட வேண்டும் என்று ஆவல் வருகிறது. நீங்கள் யாரும் தேடினால், தெரிந்தால் எங்களுக்கும் சொல்லுங்கள், அறிந்து பயனுடையதாக இருக்கலாம். நாடு எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாம் நாட வேண்டும் என்ற ஒரு ஆசையை எங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறது வள்ளுவருடைய திருக்குறள். இனி நாம் இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக ஒரு வார்த்தையில் பார்ப்பதாக இருந்தால், மேஷத்திற்கு வெற்றி, ரிஷபத்திற்கு கவலை, மிதுனத்திற்கு பயம், கடகத்திற்கு நட்பு, சிம்மம் தடங்கல், கன்னி மகிழ்ச்சி, துலாம் தாமதம், விருச்சிகம் சுகம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் சுகவீனம்,
மீனம் எதிர்ப்பு இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்கள்.